வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சமையல் தாங்க பார்க்க போகிறோம். யாரும் சமைக்கலாம் 10. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1. துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணியை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. 2. புளி கரைசல் கால் கப்பு எடுத்துக்கோங்க. 3. தக்காளி 2, நல்லா பழுத்த பழமாக இருக்கணுங்க. 4. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. 5. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. 6. கடுகு வெந்தயம் இது ரெண்டுமே சேர்த்து தலா 1/2 ஸ்பூனு எடுத்துக்கோங்க. 7. கறிவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுமே சேர்த்து சிறிதளவு எடுத்துக்கோங்க. 8. உப்பு தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செய்முறை: இப்போது பருப்பு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் தேவையான பொருட்களில் சொல்லியிருக்க மாட்டேன். ஸ்டெப் 1ல் மிளகு சீரகம் தலா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகும் சீரகமும், அதாவது மிளகு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு சீரகம் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. காய்ந்த மிளகாய் 2, பூண்டு 3 பல் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை 1 கொத்து. இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2. ஒரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணி, புளி கரைசல், பெருங்காயத்தூள், தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வச்சுடுங்க. அடுப்பில் வச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸ்டெப் 3. வெறும் கடாயில் கடுகு வெந்தயம் சேர்த்து சிவக்க பொரிச்சுடுங்க. இதில் துவரம் பருப்பு தண்ணி கரைசல், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொதிக்க விட்டோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையை இதோட வண்ணா சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 4. நுர கட்டியதுமே கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான சுவையான பருப்பு ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு மறக்காமல் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.